ஹாய், வணக்கம். லைவ் ஆன் எவன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் வந்து சென்ட்ராயன். அதான் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து ஒரு 30 நாள் என்ட டேட் கேட்டார். இந்த 30 நாளில் வந்து ஒரு 25 டேஸில் வந்து என்னோடய டேட்டில் என்னோடய பர்சனல் முடிச்சிட்டாரு. ரொம்ப என்கிட்ட என்ன கதை சொல்லும்போது இந்த ஒரு கேரக்டர் சொன்னாரோ அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காரு. படம் ஃபுல்லாக முழுக்க பயங்கரமான காமெடி படம். இந்த படம் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த படத்தில் ஷூட்டிங் இன்சிடென்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். டிஃப்ரெண்ட்டாக ஏன்னா சீனில் வந்து இதுதான் மேட்டர்னு சொல்லிட்டு போனோம்னா அந்த ஸ்பாட்டில் வந்து கிரேட் ஆகுது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதான் ஒரு சீன் ரொம்ப நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நீங்கள் படம் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு வந்து அண்ணன் வந்து டைட்டில் சொன்னதுக்கப்புறமே வந்து அண்ணே நான் அவர் வந்து அந்த டைட்டில் சொன்னார், டே தம்பி டைட்டில் தாண்டான்னு சொன்னார். சொன்னதுக்கப்புறம் நான் சொன்னேன், அண்ணே படம் வந்து பெரிய ஹிட்டுனே, ஒரு டைட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரீச் ஆகணும். அது மாதிரி இந்த படத்துக்கூட டைட்டில் வந்து பயங்கர ரீச், போங்கடி நீங்களும் உங்கள் காதலும். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் ராமகிருஷ்ணன் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. படமும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப அழகாக வந்திருக்கு. அதான் எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து அதான் ஒரு சின்ன கேரக்டர்னு இதெல்லாம் கிடையாது. எனக்கு வந்து அதான் கதையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கதாநாயகன், ரெண்டு ஹீரோ, ரெண்டு ஹீரோனி. அதில் நானும் ஒரு ஹீரோன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய ரோலுங்க, அது பெரிய ஒரு ரோல். இந்த படத்தில் நடித்த நடிகர் எல்லாமே பெரிய பெரிய நடிகர். ஜெயபிரகாஷ் சார் வந்து ஒரு முக்கியமான ரோல் நடிச்சிருக்காங்க. அப்புறம் ஹீரோனி வந்து ஆத்மி. பிறகு டைரக்டர் ராமகிருஷ்ணன் சார் அவர் ஹீரோவாக நடித்து ஒரு 5 சாங் டான்ஸ் ஆடிருக்காரு, ஒரு பாட்டு பாடியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் வந்து கண்ணன் சார். இந்த கம்பெனி ப்ரொடியூசர் சாரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். கேஆர்கே கண்ணன்னா எல்லாருக்கும் தெரியும், பெரிய ப்ரொடியூசர். இந்த கம்பெனியில் நடித்தவங்க பெரிய பெரிய நடிகர்லாம் இருந்திருக்காங்க. அந்த வரிசையில் நானும் நடிச்சிருக்கேன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி. எனவே தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். சென்ட்ராயன்.